Hi viewers, நம்ம பார்க்க போகிறது differential geometryல obtained the equation of the circular helix. R vector அப்படிங்கிறது a cos u, a sin u, b u. U r is from minus infinity to plus infinity. A greater than or equal to 0. Refer to SS parameter and show that the length of one complete turn of helix is 2 pi c, where c equal to root of a squared plus b squared. என்ன சொல்லுறாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர் வெக்டருங்கிறது ஏ காசி யூ ஏ சைன் யூ பி யூ யூஎஸ்எஸ்சி பேராமீட்டர் அப்படி இருக்கும்போது லென்த் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் டேர்ன் அப்படிங்கிற டேர்ன் ஆஃப் தி ஹெலிக்ஸ் இஸ் டூ பைசிங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஆர்க் லென்த் வேல்யூங்கிறது எஸ் ஈக்குவல் டு 0 டு யூ ரூட் ஆஃப் டிஎக்ஸ் பை டியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஒய் பை டியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டிஇசட் பை டியூ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டியூ. ஆர் வெக்டர் அப்படிங்கிறது ஏ காசி ஏ சைன் யூ பியும் இல்லை இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஏ காசி ஒய் அப்படிங்கிறது ஏ சைன் யூ இசட் அப்படிங்கிறது பியூ. டிஎக்ஸ் யூங்கிற பேராமீட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எக்ஸை யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஎக்ஸ் பை டியூ அப்படிங்கிறது ஏங்கிற கான்ஸ்டன்ட் அதை வெளில எடுத்து வரும். காசி யூ அப்படிங்கிறப்ப மைனஸ் சைன் யூ. அதே போல் ஒய் டிஒய் பை டியூ கண்டுபிடிக்கிறப்ப ஏ சைன் யூ பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காசி யூ. இசட் டிஇசட் பை டியூ கண்டுபிடிக்கும் போது யூ யூவை யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வேல்யூ ஒன் அப்போ பி மட்டும்தான். கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸையும் கொண்டு போயிட்டு நம்மளோட ஆர்க் லென்த்தில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எஸ் ஈக்குவல் டு 0 டு யூ டிஎக்ஸ் பை டியூ அதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருவோம் மைனஸ் ஏ சைன் ஸ்கொயர் சைன் யூ. டிஒய் பை டியூ அப்படிங்கிறது ஏ காசி யூ. டிஇசட் பை டியூ அப்படிங்கிறது பி. இந்த எல்லா வேல்யூஸையும் கொண்டு போயிட்டு ஆர்க் லென்த் எஸ்ஸில் சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் கிடச்சதா. ஸோ அதுக்கப்புறம் 0 டு யூ ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஏ ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்டு யூ ஏ ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் யூ ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் ஏ ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது காமனாக வெளில எடுக்கலாமா அப்படி எடுக்கும்போது சைன் ஸ்கொயர்டு யூ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு யூ ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். நமக்கு ஆல்ரெடி நோன் ரிசல்ட் சைன் ஸ்கொயர்டு யூ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு யூ வேல்யூங்கிறது 1. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர்டு யூ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு யூ வேல்யூங்கிறது 1. ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அகெயின் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது சீன் ஒட்டுப்போம்மா. ஸோ உங்கள் சீன் சப்ஃபிட் பண்ணோம் அப்படின்னா சீங்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளில எடுத்துட்டோம். அப்போ 0 டு யூ இன்ட்டு பியூ. நெக்ஸ்ட் எஸ் அப்படிங்கிறது சி யூ வேல்யூ. அப்போ இன்டகேஷன் டிஃபினேஷன் கேன்சல் ஆகிட்டு யூ யூவோட வேல்யூ அப்பர் லிமிட் யூ மைனஸ் லோ லிமிட் யூக்கு பதிலாக 0 போடும்போது 0. இப்போ யூ மைனஸ் 0 அப்படிங்கிறப்ப நமக்கு யூ இதுலேருந்து நமக்கு பேராமீட்டர் யூ அப்படிங்கிறத என்னென்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ யூங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ் பைசி. நெக்ஸ்ட்டு த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்குலர் ஹெலிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க் லென்த்தை பொறுத்து சொல்லும்போது ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது ஏ காசி யூ யூக்கு பதிலாக நம்ம எஸ் பைசி நோட் பண்ணியிருக்கோமா. ஸோ அது ஏ சைன் எஸ் பைசி பி சைன் பி எஸ் பைசி. ஆர்க் லென்த் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் டேர்ன் இஸ் கிவன் பை நம்மளோட ஆர்க் லென்த் ஒன் கம்ப்ளீட் டேர்ன் எடுக்கும்போது 0 டூ பை வரைக்கும் தான் இருக்கும். டிஎக்ஸ் பை டியூ டிஒய் பை டியூ டிஇசட் பை டியூ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் ரூட் எடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம் ரூட் ஆஃப் ஈ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு டியூ. இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்ன தெரியும் சின்னு தெரியும். அது வெளில எடுத்தோம்னா 0 டு யூ டியூ. இது இன்டகேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ அப் 0 டு 2 பை. அது நெக்ஸ்ட்டு யூவோட வேல்யூங்கிறது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டாக. அப்போ யூ குபலாக 2 பை மைனஸ் யூ குபலாக 0 போடும்போது 2 பை மைனஸ் 0 அப்படிங்கிறது 2 பை. ஸோ 2 பை இன்ட்டு சி அதான் நம்மளோட ஆர்க் லென்த். ஒன் கம்ப்ளீட் டேர்ன் எடுக்கும்போது சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கு ஆர்க் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பை சி. தேங்க்யூ.